இதுக்கு முன்னாடி நம்ம கிமு கிபின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் கிபி, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின், அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் கிறிஸ்டின் இருந்தாங்களா, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி கிறிஸ்டின்ஸ் இருந்தாங்களா, இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்த நம்ம சப்ஸ்கிரைபர்ல ரெண்டு பேரு, அதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே, முகேஷ் கண்ணன் சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்காருனா, இல்ல சகோதரா, அதுக்கு முன்னாடி நம்ம வரலாற்றுல பாரி, ஆம், ஓரி அப்படின்னு சொல்லி நிறைய மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கமெண்ட் இதை பத்தி யார் பண்ணிருக்காங்கன்னா, சண்முக பிரியான்ட்டு ஒரு பொண்ணு என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதாவது கிறிஸ்து இறந்ததுக்கு 200 வருடங்கள் கழித்து தான் கிறிஸ்துவ மதம் பிறக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அவரையும் அவர் கொண்ட கொள்கையும் மக்களிடம் மறைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சரியா புரியல, ஆனா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்வி, கிமுக்கு முன்னாடி கிறிஸ்டின்ஸ் இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சா கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் மக்களே. நம்ம காயின்ஸோட சிம்பிளை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை பார்த்து நமக்காக ரிப்ளை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு இது வந்து அச்சடிக்கப்பட்ட மாநிலத்தோட குறியீடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி நான் சொல்ல மாட்டேன், அது நீ தான் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு காயின்ல டாட் வச்சிருந்தா அது வந்து நோய்டா, நாட்டில் அடிக்கப்பட்ட காயின்னு அர்த்தம். அடுத்ததா ஸ்டார் சிம்பிள் போட்டு அடிச்ச காயின் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா ஹைதராபாத்ல அடிக்கப்பட்ட காயின் தான் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோம். அடுத்ததா டைமண்ட் சிம்பிள் போட்ட காயின் வந்து எங்க அடிக்கப்பட்டதுனா, அதாவது எந்த நாட்டில் அடிக்கப்பட்டதுனா, மும்பையில அச்சடிக்கப்படுற காயின் எல்லாத்துக்கும் டைமண்ட் சிம்பிள் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற சில காயின்ஸ்ல எல்லாம் எந்த சிம்பிளும் இருக்காது, அதுவும் ஒரு நாட்டை சேர்ந்தது தான், அதான் அதோட சிம்பிள், அதாவது எதுவுமே இல்லாதது அது சிம்பிள். கல்கத்தால அடிக்கப்படுற காயினுக்கு எந்த சிம்பிளுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. பாய் மக்களே.